ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயில்டான ஒரு கிச்சன் டூர் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய கிச்சன் வந்து இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நைட் சடனாக வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 10x7, ரொம்ப சின்ன கிச்சன். அதுலேயே வந்து நாங்கள் எப்படி வந்து எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பழைய வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இப்போ மிஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து என்னோடய பொண்ணு வந்து உடச்சி போட்ட திங்ஸு. ஸோ இருக்கிற பேலன்ஸ் திங்ஸ் வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லைட்டிங் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், ஏன்னா நான் நைட் வந்து ஒரு 1:00 அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடு கட்டி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த கிச்சன் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் ஃபோல்டபுள். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது நாங்கள் இதை வந்து மடிச்சு விட்டு போவோம். அந்த செவரோட வந்து அந்த ரெட் கலர் பார்ட் வந்து மடிஞ்சுக்கும், சேர் எடுத்துடலாம். அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஹாலு. மற்றபடி யூட்டிலிட்டி ஏரியா இதுதான். நாங்கள் நிறைய காய் கட் பண்ணுறது, திங்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து நான் இங்கே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைனிங் பார்ட்டு தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ், ஓப்பன் கிச்சன். ஸோ கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு டிவியெல்லாம் நல்லா பார்க்கலாம். ஸோ டைனிங் டேபிளுக்கு மேலே இருக்க இந்த குட்டி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் சோம்பு, இட்லி பொடி, பருப்பு பொடி, இப்போ வந்து காலியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஃபில் பண்ண போகிறேன். பெப்பர், சால்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அங்கேயே எடுத்துக்கிறதுக்கு வசதியாக வச்சுருப்போம். ஸோ அப்படியே பேனல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஓடிஜி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது வச்சுருந்தேன், அவன் வச்சுருந்தேன். போனதுக்கப்புறம் நான் ஓடிஜி தான் வாங்கினேன். அதுக்கு கீழே வந்து மிக்ஸி. இது வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுல என்ன இடமும் கிடையாது. ஒரு கேஸ் ஸ்டவ்வு ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த பக்கம் கார்னரில் பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி ப்ளஸ் கிரைண்டர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃப்ரிட்ஜும் வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். எப்படின்னா அந்த சிங்க்குக்கு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு ஓடிஜிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கேபினெட் இருக்கும். இது வந்து மிக்சியோட ஜார், அப்புறம் வந்து எக் பாய்லர், ஜூஸர், சாண்ட்விச் மேக்கர், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் கிடையாது, நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாடுலர் கிச்சன் போட்டால் எனக்கு நிறைய ட்ராஸ் போட்டுட்டோம்னா வந்து புல் அப் ட்ராஸ் மாதிரி போட்டோம்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இடம் பத்தாது. அதனால் நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்குள்ளே இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பிளெயின் கேபினெட் பண்ணிவிட்டு. இதில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு குக்கிங்க்கு தேவையான அத்தனை கட்லரி ஐட்டம்ஸு, பிளேட்டு, கரண்டி, ஸ்பூனு எல்லாமே இதுக்குள்ளே செட்டில் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம், குக் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்காக நான் ட்ரா வச்சுருந்தேன்னா ஒரு 3-4 ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இடம் வந்து கண்டிப்பாக என்கிட்ட இல்லை. ஸோ மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி, சிம்னிக்கு இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு கேபினெட் இருக்குது. இதில் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, குட்டி பிளேட்டு, பெரிய பிளேட்டு, பிளாஸ்டிக் பிளேட்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஹைட்டில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்காத மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன், பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸு. அது பார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபில்டர் வைக்கிற இது இருக்குது, பட் நாங்கள் வாட்டர் ஃபில்டர் வைக்கிறதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு, கல் உப்பு, அந்த ஜாடி, சப்பாத்தி திரட்டுறது வச்சுருப்போம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, குட்டி குட்டி ஜாடியில் வந்து உப்பு இதெல்லாம் வச்சுருப்போம். டம்ளர், சோம்பு இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதும் அப்படியே ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். இந்த விண்டோவில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கடாய் மட்டும் மாட்டி வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து இந்த 2 கண்ணாடி ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுப்பேன் எப்போவுமே. பக்கத்தில் டிஷ்யூஸு. ஸோ இவ்வளோ தான் என்னோட கவுண்டர் டாப்பில், பெருசாக எதுவும் இருக்காது. இதுதான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுற ஷெல்ஃபு. இதில் தவிர்த்து வேறு எங்கேயுமே நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்க மாட்டேன். கொஞ்சம் பேண்ட்ரியில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, பருப்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே, காஃபி பொடி, டீ பொடி எல்லாமே இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ரேக்கு கண்ணாடிக்குள்ளால் இருக்கு இல்லைங்களா, கிளாஸ் டோர்க்குள்ளால, இது மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக குக்கிங்க்கு எடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக குக்கிங் யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையானது தான். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலை, கொண்டக்கடலை அந்த மாதிரி, அப்புறம் டிஃபன் ஐட்டம், மாவு,
இது எல்லாமே சாம்பார் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வைக்கிற சாம்பார் பருப்பு குழம்பு கொண்ட குடலை அது மாதிரி. இது வந்து நட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் டப்பர்வேர் பாக்ஸில். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, ரவை, இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதுக்கும் கீழே வந்து எண்ணெய் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். நான் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி இதெல்லாம் வந்து கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் தான் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டிஃபன் ஐட்டம்ஸ், நூடுல்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். கீழே வந்து மிளகாத்தூள், புளி, மிளகாய் வந்து ஸ்டோரேஜ். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வைக்கிற டப்பர் வேர் டப்பா அங்கே வந்து எம்டி வந்து வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட, இதுதான் என்னோடய ப்ரொவிஷன் யூனிட். இதை தவிர்த்து வேறு எங்கேயும் நான் வந்து மேக்ஸிமம் ப்ரொவிஷன் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். பாக்கெட்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு ஷெல்ஃபில். ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது ரொம்ப பழைய ஸ்டாண்டு, என் மாமியார் காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறம் சிப்பர், வெங்காயம், இது மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருப்பேன். தேங்காய், ஃப்ரீக்வெண்ட்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் நான் வச்சுருப்பேன். பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில், சிப்பர், நம்மளோட வாட்டர் பாட்டில், அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸஸ், இதெல்லாம் வந்து கழுவி அதில் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற எல்லா ஷெல்ஃபும் பார்த்தோம். கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது. நான் எதாவது மாடுலர் கிச்சன் பண்ணல இல்லைங்களா, ஸோ எல்லாமே வந்து ஷெல்ஃப் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த டைனிங் பார்த்து கீழே வந்து நல்லா கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். குக்கர், நான்ஸ்டிக் பாத்திரம், கிளாஸ் பாத்திரம், இந்த மாதிரி குக்கிங் தேவையான இந்த குக்கிங் செட்ஸ் மட்டும் எல்லாமே இதுக்குள்ளால் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் எல்லாமே. ஸோ இது கைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அது பக்கத்தில் பேரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இந்த ப்ரெட் டோஸ்டர், ஒரு சின்ன இட்லி பாத்திரம், ஆப்பக்கடாய், அப்புறம் சப்பாத்தி மேக்கர், ஜூஸர், அப்புறம் நிறைய லிட்ஸ் தேவைப்படும் இல்லையா நமக்கு, அந்த லிட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாண்டில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணுற லிட்ஸு. மாடலர் கிச்சன்னா ஃபுல்லாக ட்ராஸ் இருக்கும். ஆனால் என்னோடது வந்து ரொம்ப குட்டி குட்டியான இடங்கிறதுனால வந்து ட்ராஸ் வந்து வச்சா நிறையா வந்து நிறைய பொருள் வைக்க முடியாதுங்கிறதுனால ட்ராஸ் வைக்கல. கரெக்டாக வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தானது. இதுதான் குக்கிங்க்கு தேவையான எல்லா பாத்திரமும் வச்சுருக்கோம். சர்விங்கு, குக்கிங்கு எல்லா பாத்திரமே இங்கே தான் இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து கடாயெல்லாம் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஒரு பெரிய குக்கர், அப்புறம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற கேரியர், ஒரு ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருப்பேன். முன்னாடி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வெளியே தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் அது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிலிண்டர் இருக்கும். சிலிண்டருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஷெல்ஃப் இருக்கும். இது புல் அவுட் மாதிரியெல்லாம் வைக்கல, ரொம்ப மினிமலாக தான் நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நல்லா வெயிட்டான இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம், நான்வெஜ் செய்யும் இல்லையா அந்த பாத்திரம் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிங்க்கு கீழே இருக்கிறது கேபினெட்ஸ் தான். இதில் நான் மேக்ஸிமம் எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏதாவது பூச்சி வந்துடும் சொல்லிட்டு. இது வந்து விம் லிக்விடு, துணி துவைக்கிற அந்த பவுடர் மட்டும் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி அது எம்டியாக வச்சுப்பேன் எப்பவுமே, அப்போ தான் வந்து நிறைய ஸ்மெல் வராது. ஸோ ஃப்ரிட்ஜில் இந்த சைட் ரேக்கில் எல்லா க்ளீனிங் ஐட்டம்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இதான் என்னோடய குட்டி காம்பேக்ட் கிச்சன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில் வீடியோனா என்னோடய கிச்சன் டூர் பார்ட் 1 வீடியோ இருக்குது, அதில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய குட்டி கிச்சன் எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.